தமிழ் இனத்தின் கலை, இலக்கியம், வேளாண்மை, சமூக கட்டமைப்பு, வாழ்வியல் நெறிகள் ஆகியவை இன்னும் கூட நம்மை வியக்க வைக்கின்றன. அவற்றுள் ஒதுக்கிவிட இயலாத ஒரு அடித்தளமாய் விளங்குவது தமிழனின் உணவு கலாச்சாரம். அப்படிப்பட்ட சமூக கட்டமைப்புகளுடன் சேர்த்து தமிழன் சமைத்த அந்த உணவு கலாச்சாரம் இன்று பல்வேறு நாகரீக தொழில்நுட்ப வளர்ச்சி என்ற பெயரில் சிக்குண்டு சிதைந்து மறைந்து வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு உளவியல் போராகவே அரங்கேறி வருகிறது. அந்த புரிதலை அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட தாயன்பிற்கு நிகரான தமிழனின் உணவு கலாச்சாரத்தை மீட்டெடுத்து மீண்டும் தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதையே முதன்மை நோக்காய் கொண்டு செயல்பட்டு வருகிறார் இந்த மதுரை தமிழன் ராம் பிரகாஷ். பண்டை தமிழரின் உணவு கலாச்சாரத்தின் மேல் கொண்ட ஈர்ப்பின் காரணமாக வருடங்கள் பல நடத்திய ஆய்வுகளின் விளைச்சலாய் 52 மணி நேரம் தொடர்ச்சியாக 2049 பண்டைய தமிழர் உணவுகளை சமைத்து 2016 ஆண்டில் உலக சாதனையை படைத்தார் ராம் பிரகாஷ். மிக முக்கியமாக அந்த சாதனையில் திரு ராம் பிரகாஷ் அவர்கள் பதனச்சரக்கு, செயற்கை நிறம், சுவையூட்டி என்று எவற்றையும் சேர்க்காமல் இயற்கையோடு இணைந்த உணவாய் சமைத்திருக்கிறார். இந்த உலகமே இன்று கொரோனாவால் சிக்குண்டு கிடக்கிறது. ஒரு வகையில் இதற்கு உணவு பழக்க வழக்கமும் காரணம்தான் என்று ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இப்படியாக நிகழ்கால வாழ்விலும் உணவு பழக்க வழக்கம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆதன் தமிழின் தமிழ் உலா நிகழ்ச்சி தமிழ் தமிழர் மீட்சிக்கு பாடுபடும் அனைத்து நபர்களையும் கண்டெடுத்து இத்தமிழ் சமூகத்தின் முன்னால் அறிய வைக்கும் முயற்சியில் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் மக்களுக்கு இந்த பாரம்பரிய உணவுக் கலைஞரை பற்றி ஏற்கனவே அறிமுகம் இருந்தாலும் அவரோடு தமிழ் உலா நிகழ்ச்சி இந்த இக்கட்டான பேரிடர் காலத்தில் இணையத்தின் வாயிலாக ஒரு நேர்காணலை செய்ய விரும்பியது. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். எல்லாருக்கும் சரி, ஒரு தளமா பதிக்கிறதுக்கு இந்த உலக சாதனையை நம்ம பண்ணுவோம். தமிழ் பாரம்பரிய உணவுல முழுக்க முழுக்க உணவு முறைகளை சமைக்கணும் அப்படின்றதுதான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கை. ஒண்ணு பண்ணி சாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒரு முட்டாள்தனமான புரிதல் எனக்கு கிடையவே கிடையாது. அப்போ ஒரே ஒரு விஷயம், இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை உணவு முறையில தூக்கி நிப்பாட்ட போகுது. இதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல செத்தா கூட கவலை இல்லை. ஏன் இப்படி வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆத்தன்டிக் இருக்கு, எல்லாரும் அவங்களோட ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஐடியாலஜி வைக்கிறாங்க. ஏன் தமிழுக்கு இத்தனை பேர் தமிழை முன்னெடுத்து போறாங்க? திருக்குறள் மாதிரி ஒரு வலு சார்ந்த ஒரு விஷயம் இன்னைக்கும் உலகத்துல கிடையாது. அப்ப இதுல ஏதோ ஒண்ணு அழுத்தங்கள் இருந்திருக்கும் கண்டிப்பா. சைனீஸ் இருக்கு, ஸ்பெயின் அது இது எல்லாமே இருக்கு. பட் ஆனா அதுல வைக்கப்பட்ட ஒரு குழம்பு வகைகள், மீன் குழம்பா இருக்கட்டும், இட்லி அந்த மாதிரி ஒரு நம்மளோட உணவு வந்து ஒரு 4-5 ஐட்டம் தான் இருக்கு. அந்த உணவு வந்து மேலாண்மை பண்ணி அதுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம டீம் வச்சு நம்ம ஒரு மாதிரி மோல்ட் பண்ணி செட்டப் பண்ணி நான் கொடுத்துட்டேன். அந்த ஃபுட்டு வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. தமிழ் பாரம்பரிய உணவு வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற காட்டி குங்கு நாடு, ஆஞ்சில் நாடு, பாண்டிய நாடு, ஸோ இந்த மாதிரி ரீஜன் வைஸ் ஒவ்வொரு ரீஜன்ல உணவு முறைகள் எப்படி இருந்தது. பீட்சாவும் பர்கரும் இந்த நேரத்துல வாங்கி திணிச்சுட்டு வெள்ளை சர்க்கரையும் தேவையில்லாத இம்யூன் சிஸ்டத்தை எல்லாம் கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து திணிச்சுட்டு நாம வந்து கண்டிப்பான முறையில கொரோனால இருந்து நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒரு தனி மனிதன் இன்னைக்கு நடக்கக்கூடிய சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சீரியட்டுக்கும் வந்து முக்கிய காரணமா இருக்கிறது இந்த உணவு கலாச்சார முறை தான் அப்படின்றத அழுத்தமா சொல்ல முடியும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு ஆதன் தமிழ் வழங்கக்கூடிய தமிழ் உலா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு நம்முடைய தமிழ் உலா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடியவர் நிச்சயமா இவர சிறப்பு விருந்தினர் அப்படின்னு நம்மளால சொல்லாம மறுதளிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தமிழ் உலா நிகழ்ச்சியில நம்ம வந்து தமிழ் எழுத்தாளர்கள், தமிழ் பேச்சாளர்கள், கவிஞர்கள், தமிழ் ஆய்வாளர்கள் அப்படின்னு பலவிதமான நபர்களை நம்ம வந்து நேர்காணல் செஞ்சிருக்கிறோம். அவருடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாக பதிவு செய்வதற்கான ஒரு களமாக தமிழ் உலகை உருவாக்கி இருக்கிறோம். அந்த வகையில தற்போது நேயர்களுக்கும் சரி, இந்த உலக மக்களுக்கும் சரி,
கொரோனா அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு நோயாக வந்து தாக்கி இன்றைக்கு உலகத்தையே முடக்கி போட்டிருக்கிறது. அதற்கு ஒரு வகையில் காரணமாகவும் நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கத்தை நம்மளால சொல்ல முடியும் தான். ஏன்னா உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது மாறியதன் காரணமாக பலவிதமான நோய் தாக்குதலுக்கு இயல்பாகவே இந்த மனித சமூகம் தன்னை வந்து தள்ளி கொண்டு போயிருக்குதான் சொல்லணும். ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது உலகிற்கு தமிழர்கள் பலவிதமான கலைகளை கற்றுக் கொடுத்தார்கள், பலவிதமான இலக்கிய வளங்களை கொட்டி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லணும். அந்த வரிசையில மிக நிச்சயமாக சொல்ல முடியும் உணவு கலாச்சாரத்தையும் உலகிற்கே தமிழர்கள் வந்து கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பாரம்பரியமான தமிழ் உணவுகள் அப்படிங்கிறது ஏராளமாக இருக்கிறதா அப்படின்னு இவரை நான் ஃபாலோ பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மரியாதைக்குரிய திரு ராம் பிரகாஷ், பாரம்பரிய உணவு கலைஞர் அவர்களை வரவேற்கிறோம். நான் வணக்கம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கங்கள். தமிழ் உணவு நேயல் நிகழ்ச்சியில தம்பி அருள்மொழிவர்மன் வந்து ரொம்ப சிறப்பா ஆதன் தொலைக்காட்சியில வந்து நிறைய விவாதங்களை முன்னெடுத்துட்டு வரீங்க, அதுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் அருளுக்கு. அண்ட் நிறைய விதமான தமிழ் பாரம்பரிய விஷயங்களை முன்னெடுத்து இந்த ஆதன் தமிழ் தளம் வந்து நிறைய விவாதங்களையும் கருத்துக்களையும் கொண்டு வந்து மக்களுக்கு புரிதலோட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் கூட. தொடர்ந்து இதை நீங்க செய்யணும்னு சொல்லி என்னோட அன்பான வேண்டுகோள். உங்களுடைய தொடர் இந்த அடுத்தடுத்த நிகழ்வுல உங்களுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை செய்யறதுல உங்களை மாதிரி நிறைய பேர் வரணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுதலும் கூட. நிச்சயமா உங்களுடைய வாழ்த்துகளுக்கும் ஆசைகளுக்கும் மிக்க நன்றி. இந்த தமிழ் உலா நிகழ்ச்சியில நான் முன்னரே குறிப்பிட்டது போல கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்ச்சி தானே. என்னன்னா கவிஞர்கள் எழுத்தாளர்கள் அழைச்சிருக்கிறோம், ஆனா தமிழ் சார்ந்தும் அதே சமயம் தமிழர் பாரம்பரிய உணவு சார்ந்தும் ஒரு நபர் இருக்கிறாரு, அதுவும் இளைஞர் ஒருவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது உலகத்திற்கு வந்து நம்ம பறைசாற்றி காட்டணும் அப்படிங்கறத இந்த நிகழ்வினுடைய அடிப்படை நோக்கமே. உங்களை பத்தி நான் படிக்கும் போதும் சரி, நிறைய விஷயங்களை கடந்து வரும்போதும் சரி, கவர்மெண்ட் தமிழன் பாரம்பரிய தனிச்சுவை உணர்வாளன் நான் படிச்சேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நான் மதுரையில இருந்து ஒரு சாதாரண குடும்ப பின்புலத்துல இருந்தா வந்திருக்கேன். அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து என்னை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு மதுரையில இருந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பச்சூழல்ல இருந்து பின்புலத்துல இருந்தா வந்திருக்கேன். எனக்கு நிறைய விதமான இடர்பாடுகள்லாம் சந்திச்சு இண்டஸ்ட்ரிய வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பிளேயா தான் எடுத்துட்டு வந்தேன். நான் இவ்வளவு தூரம் இந்த விஷயங்களை நான் எடுத்துட்டு வரேன் நான் நினைச்சு கூட பாக்கல. பட் ஆனா எனக்குள்ள ஒரு தேடல் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த தேடலோட விதை தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணுவேன். தொடர்ந்து நான் இதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டும் இருப்பேன், பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த உணவு பழக்க வழக்க முறைகள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு கட்டத்துல மாறுபட்டு நிக்கப்படும் போது அதை புரிய உண்டாகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எதை நோக்கி ஓடுறோன்றதே தெரியாம எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்கன்ற ஒரு புரிதல் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஏன் இண்டஸ்ட்ரியில நான் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சில உணவு கலாச்சார முறைகள் எல்லாம் விட்டுட்டு நான் இதுக்குள்ள வந்ததுக்கான ஒரு முக்கிய காரணம் கூட சொல்லலாம். பெரும்பாலும் வந்து என்னுடைய இந்த உணவு கலையை வந்து என்னை மேன்மைப்படுத்தினது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதுரை பின்புலம் தான். நான் வந்து கல்லூரி படிக்கிற காலத்துல எல்லாம் ரொம்ப ஜாலியா ஒரு ஜாலியான ஒரு மனநிலையில தான் இருந்தேன். பள்ளி படிக்க முடிச்சோடனே காலேஜ் எல்லாரும் வந்து இன்ஜினியரிங் அது இதுன்னு போயிட்டு இருந்தாங்க. பட் ஆனா நம்மளுக்கான சூழல் வந்து அது கிடையவும் கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உணவு முறைகள் வந்து ஸ்டைல் ஆஃப் உணவு இந்த மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் ஃபுட் கல்ச்சர் இதெல்லாம் இருக்கு, வெளிநாட்டுல மேலை நாட்டுல உணவு முறைகள் எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டோம்னா நம்ம வெளிநாட்டுல போய் வேலை செய்யலாம், மேலை நாட்டுல வந்து வாழ்வியல் அமைச்சிக்கலாம், ஒரு ஒயிட் கலர் ஜாபா இருக்கும், ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு போலியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சு. பட் ஆனா அது உண்மையும் கூட நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அந்த காலகட்டங்கள்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நடந்திருக்கு, பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நல்லாவே நடந்திருக்கு. அந்த டைம்ல வந்து நம்மளும் சரி கோட்லாம் போடலாம், நல்லா ஸ்டைலிஷா இருக்கலாம், காலேஜ்ல ஃபன் ஃபுல்லா நம்ம பாட்டு கெத்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். சோ வரும்போது அந்த பாதைகள்லாம் வரும்போது அந்த டைம்ல எல்லாம் அதெல்லாம் கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆக்சுவலா வந்து உண்மையை சொல்லணும்னா அப்பெல்லாம் வந்து நம்ம படிக்கணும், ஏதாவது ஒண்ணு வீட்டுல சொல்றாங்க ஏதாவது ஒண்ணு படிக்கணும் அப்படின்னா. ஏன்னா அடுத்தடுத்து என்ன ஃபியூச்சர் என்னன்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது சரி ஏதாவது ஒண்ணு படிக்க சொல்றாங்க சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க சரி ஓகே கோட்டு கொடுப்பாங்க பிளேசர் போட்டுக்கலாம் ஃபிளைட்ல பறக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்றாங்கன்ற ஒரு ஐடியாலஜில நம்ம உள்ள போனோம். அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுக்கே வந்து புரிய வருது, உள்ள போனோன்னு எல்லாம் தெரியுது, இது என்னடா அது பாத்திரம் எல்லாம் கழுவ சொல்றாங்க, என்னடா அது காய்கறி எல்லாம் வெட்ட சொல்றாங்க, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு. ஏன்னா நம்ம பேசிக்கா வந்து வீட்டுல சாப்பிட்ற தட்டையை எடுத்து வச்சது கிடையாது. உண்மையை சொல்ல போனா நம்ம அம்மா எல்லாம் வந்து நம்ம அப்படிதான் வளர்த்துருக்காங்க கூட, சாப்பிட்ற தட்டை கூட எடுத்து வச்சது கிடையாது, தண்ணி கூட நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி தான் நம்ம ஒரு
அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் வளர்ந்தேன். ஆக்சுவலா புரிதல் அந்த வயசுன்னு தான் சொல்லணும் அது ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கடந்து வரும்போது அப்புறம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றோம். வரும்போது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா வந்து அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்தது. ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும் பாத்தீங்கன்னா. இன்னைக்கு கொஞ்சம் நிறைய சீர்கெட்டு போனதா நிறைய வருத்தத்துக்கு உரிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது இண்டஸ்ட்ரியில. ஆனா அன்னைக்கு காலகட்டத்துல நான் ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகும்போது ரொம்ப பெரிய பிரச்சனைகள், கரெக்டா ப்ரொஃபஷனலா இப்படிதான் இருக்கணும், கட்டிங் இந்த மாதிரிதான் இருக்கணும், ஒரு குக்கிங் மெத்தடாலஜி இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி ப்ராசஸ் இப்படிதான் நடக்கணும்னு எல்லாத்துலயுமே ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக் இருக்கும். ஸோ அந்த எத்திக் இருந்த காலகட்டங்கள்ல நம்ம உள்ள போகும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு என்னடா அது இப்படி பண்றாங்க, இந்த இண்டஸ்ட்ரி இப்படி இருக்கு, என்ன படிச்சவங்களும் இருக்காங்க படிக்காதவங்களும் இருக்காங்க, அதான் ஹைலைட்டே அங்க. ஏன்னா எல்லா தொழிலையும் வந்து ப்ரொஃபஷனல் படிச்சவங்க மட்டும்தான் இருப்பாங்க பெரிய பெரிய போஸ்டிங்ல. ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் வந்து இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல்ல இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு. ஃபர்ஸ்ட் உண்மையா சொல்லணும்னா ட்ரைனிங் எல்லாம் நான் ரிவோக் பண்ணிட்டேன். பாம்பே வரைக்கும் ட்ரைனிங் எல்லாம் போய் அதுக்கப்புறம் போட இதெல்லாம் என்னடா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்துட்டு ஜாலியா இருந்தேன். அப்புறம் திரும்பவும் சொல்ல போனா கொஞ்ச நாள் வந்து கடந்து வர்றோம், கடந்து வந்துட்டு இப்படியே போயிட்டே இருக்கு வாழ்க்கை, ஏதாவது ஒன்று பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெட்ஒர்க்ல எல்லாம் சொல்லும்போது அண்ணன் அவங்க எல்லாம் சொல்லும்போது சரின்ட்டு திரும்பவும் இண்டஸ்ட்ரிக்குள்ள போலான்னு போனா அங்கேயும் திரும்ப ஒரு சில பிரச்சனைகள், அங்க ப்ரொஃபஷனலா இருக்க அன்ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ஷெஃப் கூட எல்லாம் முரண்பாடான கருத்து முரண்பாடு வந்து சண்டை, அங்கேயே போய் கோபத்துல ஒரு ஆளை வாக்குவாதத்துல சண்டைகள்லாம் போட்டு வெளியே வர மாதிரி ஒரு சூழல், இந்த மாதிரி எல்லாம் கடந்து வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த இண்டஸ்ட்ரியே இருக்கு வேலைக்கு ஆகாது நம்மளுக்கு, இதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். வெறுத்துட்டேன் ஒரு 1.5 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரிய வேணாம்னு சொல்லிட்டு நான் முழுக்க முழுக்க இதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்போ உள்ள நிலைமைக்கு வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிப்போம், ஏதாவது ஒரு சி படிக்கலாம், C++ படிக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொழிலுக்கு ஏதாவது போய்க்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ள எங்க அண்ணனும் சொன்னாங்க, நீ ஏதாவது பண்றதுக்கு சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த 1.5 வருஷம் நான் சும்மா இருந்தேன். அப்புறம் காலத்தின் சூழல் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே திரும்ப தள்ளுது. சரி படித்த வேலையை வந்து ஏன்னா காலத்தின் எப்பயுமே வந்து லைஃப் ப்ராசஸ் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு கட்டத்தில் உணர்த்தி தான் அதுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றத நான் அதிகமாக பிலீவ் பண்ணுவேன். அது நிறைய பேர் வந்து புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் கொண்டு போய் தள்ளும் போது எனக்கு அந்த தொழிலுக்குள்ளே நான் போயே ஆகணுன்ற அழுத்தத்தில் தள்ளப்படுறேன். ஸோ போகும்போது அப்போ நான் பழக்கம் போல போகிறேன், போய் அதை நான் ஏற்றுக்கிறேன், அதை நான் ஏற்றுக்கிட்டு நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அது எனக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி நான் பிலீவ் பண்ணுறேன். ஒவ்வொரு கட்டத்தில் பாத்திரம் கழுவிருக்கேன், பேசிக்காக வந்து கிச்சனில் வெஷல் வாஷ் பண்ணியிருக்கேன், ஆனியன் மூட்டை கணக்கில் உரிச்சிருக்கேன், பொட்டேட்டோ சீவுறது மூட்டை கணக்கில் சீவிருக்கேன், நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கேன். அதுலேயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் ஷெஃப்ஸும் இருக்காங்க, அன்ப்ரொஃபஷனலும் திட்டுவாங்க கத்துவாங்க, அதெல்லாம் காதுவா கொடுத்து நான் என்னோட தவறுகளை திருத்திக்கிறதுக்கான ஒரு வழித்தடமாக வச்சுக்கிட்டு அதெல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறணும். அதில் வந்து என்னுடைய மிகப்பெரிய பங்கு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது, ஜிஆர்டி குரூப் ஆஃப் ஹோட்டல். அதுதான் வந்து நம்மளோட கேரியரவே வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு மாற்றுப்பாதையா உருவாக்குனது. அதுக்கு முன்னாடி இருந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி ஒரு ஒரு ஃபுட்டு கத்துட்டு இருப்பேன். சவுத் இண்டியன் ஃபுட் ஒரு இதுல கத்துட்டு இருந்தேன், அப்புறம் ஒரு நார்த் இண்டியன், அப்புறம் வந்து சைனீஸ் அந்த மாதிரி. அப்போ வந்து ஜிஆர்டிக்கு வந்து ப்ரொஃபஷனலா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு ஃபுட் ட்ரையல் கொடுத்து ஒரு ஸ்டாண்டர்டு நான் இப்படிதான் அப்படின்றத நான் காட்டி நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதுன்றது ஜிஆர்டி ஹோட்டல்ல. ஸோ அப்படி போகும்போது உண்மையை சொல்லணும்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த ஷெஃப்க்கு நான் குட் மார்னிங் சொல்லுவேன், அந்த ஷெஃப் எனக்கு ரிப்ளை குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டாரு. ஸோ அந்த வணக்கம் ஷெஃப், குட் மார்னிங் ஷெஃப் அப்படின்னா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு அப்படியே குட் மார்னிங் கூட ரிப்ளை இருக்காது தலையாட்டிட்டு அப்படின்னு போவாரு. ஸோ அந்த மாதிரி நாட்கள். ஆனா அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் கடந்து நாங்க வேலையை பார்த்து இண்டஸ்ட்ரியை நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணோம், நாங்க ரொம்ப ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சோம் அந்த இண்டஸ்ட்ரியை. லவ் பண்ணி நிறைய விஷயங்கள் 16 மணி நேரம் 18 மணி நேரம் நியூ இயர்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 மணி நேரம் வந்து உள்ள கிச்சனுக்குள்ள மட்டும்தான் இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கும். ஜிஆர்டி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டலுக்கும் ஜிஆர்டிக்கும் வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், ஒரு டஃப் இருக்கும், போட்டி இருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் நான் இப்படி வைக்கிறேன்னா இதை விட பிரம்மாண்ட ஸ்டாண்டர்ட் நான் வைக்கணும் அப்படின்றதுதான் ரெண்டுக்கும் நடக்கிற ஒரு ஆரோக்கியமான போட்டி தான். அது வந்து மாயை போட்டியா இருக்காது, ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியா தான் இருக்கும். அதுல ஸ்டாஃபோட திறமையை ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுக்கு கம்பெனி முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம டெடிக்கேஷனை பார்த்து இன்னோவேஷன்ஸ் எல்லாம் பார்த்து நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா எனக்கு ஒரு ஒரு பழக்கம் ஒரு விஷயத்த எனக்கு பிடிச்சி போச்சுன்னா அதை நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும், அதுல இருந்து அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்ற தேடல் இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் சைனீஸ் ஃபுட்டை கொடுத்தோன்னே சைனீஸ்ல இருந்து சைனீஸ்ன்றது ஒரு குசின் தான் அப்படின்னு நான் கத்துக்க போனா கத்தோம், அதை வச்சு ட்ரையல் கொடுத்தா போனோம். ஆனா அதுக்கு அடுத்து சைனீஸ்ன்றது ஒரு பேன் ஏசியா அப்படின்ற ஒரு ஒரு கண்டத்துக்குள்ள அடங்கி இருக்க உணவு முறை. ஸோ அந்த உணவு முறைக்குள்ள நம்ம உள்ள போனோம்.
அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா தாய் இருக்கு, ஜாப்பனீஸ் இருக்கு, நம்மளோட மலாய் ஃபுட் இருக்கு, கொரியன் ஃபுட் இருக்கு, எல்லா ஃபுட்டுமே அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. அப்ப அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு நிறைய முற்படுறேன், நிறைய கத்துக்கிறேன். அதுக்கான பெரிய பெரிய ஷெஃப்ஸ் எல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எல்லாமே கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. சோ அதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எல்லாரோட உணவு முறைகளுக்கும் வந்து ஏதோ ஒரு புரிதல் இருக்கு. என்னன்னா அந்த ஆத்தென்டிசிட்டி, அதாவது உணவுக்கு இப்படிதான், இதுனா இப்படிதான் அப்படின்ற ஒரு ஆத்தென்டிசிட்டி பான்ஏசியன் குசின்ல மஸ்டா இருக்கு. அது வந்து சைனீஸா இருக்கட்டும், ஜாப்பனீஸா இருக்கட்டும், தாய் ஃபுட்டா இருக்கட்டும், ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கு. பட் ஆனால் பெரும்பாலும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லயும் சரி, ஸ்டாண்டர்ட் ஹோட்டல்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய கல்ச்சர் ஃபுட்டை வந்து பெரிய லெவல்ல அதை எடுத்துட்டு போகல. அது இந்த ஒகேஷனலா பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்லு, இந்த மாதிரி தமிழ் திருநாள், இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் டைமிங்ல ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலா வந்து எப்பவுமே வந்து ஜிஆர்டி ஒரு பிரம்மாண்ட ஒரு கொண்டாட்டம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டாட்டத்துல மட்டும்தான் பிரதானமா இருக்கும். அதர்வைஸ் வந்து மெனுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பா தான் இருக்கும். லோக்கல் மார்க்கெட்லாம் அதுக்கான முக்கியத்துவம் இருக்காது, ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க பெரிய பெரிய கார்பரேட்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் மட்டும் தான் வருவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு உணவு முறைகளை தான் நம்ம அதிகமா பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு பேஷன் ஆஃப் அந்த ட்ரெண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷனவே மாத்தி போட்டு ஒரு பேஷன் ஆஃப் ஸ்டைல், அதாவது ஒரு எங்களுக்கு இந்த மாதிரி மேற்கத்திய உணவு முறைகள்லாம் பிடிக்க ஆரம்பிக்குதுன்ற ஒரு ஸ்டைல அந்த டைம்ல பூத்துற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாகுது. அப்படியே அதுல இருந்து நம்ம வர்றோம். ஸோ அப்ப அந்த டைம்ல எனக்கு ஒரு தேடல் இருந்தது, ஏன் இப்படி வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆத்தென்டிக் இருக்கு, எல்லாரும் அவங்களோட ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஐடியாலஜி வைக்கிறாங்க, ஏன் தமிழுக்கு இத்தனை பேர் தமிழை முன்னெடுத்தி போறாங்க, திருக்குறள் மாதிரி ஒரு வலு சார்ந்த ஒரு விஷயம் இன்னைக்கும் உலகத்துல கிடையாது. அப்ப இதுல ஏதோ ஒண்ணு அழுத்தங்கள் இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். இதை பத்தின தேடல் இருக்கணும் நம்மளுக்கு, இதை பத்தி கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்போம்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன். ஒரு சில விஷயங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து மறைந்த முன்னாள் கலைஞர் வந்து ஷெஃப் ஜேக்கப் இருக்காரு. ஸோ அவர் வந்து தமிழ் உணவை வந்து எப்படி பிரிச்சு கொண்டு வர்றாருன்னா, அந்த டைம்ல ஜிஆர்டில சீதாராம் ஷெஃப் கார்பரேட் ஷெஃப் என்ன பண்ணுவாருன்னா நிறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு, இன்னோவேஷனா எடுத்துட்டு வர யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப ஷெஃப் ஜேக்கப்புக்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, இந்த மாதிரி தமிழ் ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப பண்ணும்போது எனக்கும் அது கோயின்சைட் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு வகையில இவர் பண்றதும் நம்ம யோசிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கோயின்சைட் ஆகுது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ண வராரு. அந்த டைம்ல வந்து நான் ஒரு மேலாண்மை பாக்குற ஒரு கவுண்டர் ஷெஃப் அந்த ரேஞ்ச்ல இருக்கேன், நான் ஒரு கவுண்டர் ஷெஃப் சிடிபி லெவல்ல இருக்கேன். கவுண்டர்ல இருந்து ஃபுட்டை பிக்கப் பண்றது, இது பண்ணி ப்ராப்பரா வந்து பஃபேக்கு அனுப்புறது, இதெல்லாமே ரெஸ்பான்சிபிள் பர்சனா நான் இப்படி பாத்துட்டு இருக்கேன். எக்ஸிக்யூ ஷெஃப் எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு. அதை பாத்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஷெஃப் ஜேக்கப் வந்து என்னுடைய வேலைப்பாடுகள்லாம் பாக்குறாரு, என்னோட கமாண்டிங் பவர் இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு அவரு ஒரு டீமை வந்து குழுவா இயக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி. ஸோ அந்த நேரத்துல அவருக்கு ஒரு தேவை, நம்மளை பார்த்துட்டு என்ன பண்றீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, எங்க இருக்கீங்க, என்ன ஏதுன்னொன்னே, அவரும் மதுரைக்காரரு, நானும் மதுரைக்காரனோடனே. ஸோ அப்புறம் பின்புலங்களை ஷேர் பண்றோம், நான் இன்னாரு, நான் இப்படி அப்படி அப்படின்னே ஷேர் பண்ணோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆயிடாரு, நானும் அமெரிக்க கலைஞர் அப்படி அப்படின்னு அப்புறம் ஒரு மாதிரியா பேசி நண்பர்கள் ஆயிரும். அப்போ அவரே சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு சூழல் இருக்கு, எனக்கு இது மேல ஒரு தேடல் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவரு இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு, ஆல்ரெடி என்னுடைய ரெண்டு நண்பர்கள் அங்க அவர்கிட்ட இருக்காங்க. ஸோ அப்ப அவரு சொன்னோடனே நானும் சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு ஒரு லைக் ஒரு கேட்டரிங் ஒண்ணு பண்றோம், ஒரு 10,000 பேருக்கு 5,000 பேருக்கு முதல் வந்து ஒரு மாஸ் கேட்டரிங் பண்றோம். அப்ப மாஸ் கேட்டரிங் பண்ணும்போது ஒரு உணவு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது மேலாண்மை ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் எனக்கு கொடுத்துறாரு, அந்த பொறுப்பை வந்து எனக்கு கொடுத்துறாரு. அந்த பொறுப்பு கொடுத்ததுல வந்து நிறைய விதமான உணவு முறைகள்லாம் வந்து ஸ்ப்ரெட்டா வச்சிருக்கோம் நம்ம. சைனீஸ் இருக்கு, ஸ்பிரிங் ரோல்ஸ் இருக்கு, அது இதுன்னு எல்லாமே இருக்கு. பட் ஆனா அதுல வைக்கப்பட்ட ஒரு குழம்பு வகைகள், மீன் குழம்பா இருக்கட்டும், இட்லி அந்த மாதிரி ஒரு ஒரு நம்மளோட உணவு வந்து ஒரு 4-5 ஐட்டம் தான் இருக்கு. அந்த உணவு வந்து மேலாண்மை பண்ணி அதுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம டீம் வச்சு நம்ம ஒரு மாதிரி மோல்ட் பண்ணி செட்டப் பண்ணி நான் கொடுத்துட்டேன். அந்த ஃபுட்டு வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி தமிழ் ஃபுட்டை வந்து வாவ் வாட் அ ஃபேன்டாஸ்டிக் ஃபுட்டுன்னு இந்தியன், அது வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல உச்சிக்குழின்ற ஒரு ஏரியால தளவாடம் இருக்கு, ராணுவ தளவாடம். ஸோ அங்க இருந்து வெளி நார்த்ல இருந்து ராணுவ அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம். எனக்கு பொதுவாகவே ராணுவத்தின் மீது பயங்கர ஆர்வம் இருக்கும். ஸோ அதை அவங்க மேல ஒரு மாதிரி மரியாதை இருக்கு. பேசிக்கா வந்து நான் அந்த என்சிசி ஆர்டிசி அது இது டெல்லி கேம்ப் இதெல்லாம் போனதுனால எனக்கு அவங்க மேல வருது. ஸோ அவங்களுக்கு ஃபுட்டு பண்ணும்போது நான் ஒரு ஈடுபாடு பண்ணோடனே அவங்க அப்ரிசியேஷன், இந்த ஃபுட்டு வந்து சூப்பரா இருக்கு, வாவ் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னோடனே எனக்குள்ள ஒரு ஊந்துதல் ஃபுட்டை வந்து
ஆமா புத்துணர்ச்சி இந்த உணவு வந்து எடுத்துட்டு போறதுக்கான ஒரு நம்பிக்கை கிடைச்சிருச்சு. இதை எடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சுட்டு அதுக்கான தேடல்கள் இதெல்லாம் இருக்கும்போதுதான் ஜேக்கப்பும் அதை கோயின்சைடா வராரு. ஸோ அதுதான் அப்படிதான் பாக்குறேன் நான். அதை ஸோ ஆரம்பத்துல நம்ம அதை எடுத்து செய்யறதுக்கான முன்னெடுப்பா போயிட்டு இருக்கும்போது அவரும் அந்த விஷயத்த செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு கனெக்டிங்ல வரும்போது நம்மளோட இணைய நான் அவரோட இணையதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குன மாதிரி இருக்கு. அப்புறம் நிறைய அவரோட பயணிக்கிறோம், நம்ம ஒரு கடந்த ஒரு 3-4 வருஷமா அவர் கூட பயணிக்கிறோம், பயணிச்சு நிறைய விஷயங்கள் பண்றோம். அவர் நிறைய அப்போ வந்து நிறைய தொலைக்காட்சி தொடர்கள்ல ஷோ பண்ணிட்டு இருந்தாரு, பிளஸ் வந்து இந்த தமிழ் உணவு சார்ந்த உணவகங்கள் எல்லாம் திறந்துட்டு வர்றாரு. அப்போ அவரோட ஆராய்ச்சிகள்லாம் வந்து ஓரளவுக்கு படிச்சிட்டு இருக்காரு, அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்றாரு. அதுல சில இடர்பாடுகள்லாம் நார்மலாவே அவர் ஒரு ஆராய்ச்சி பண்றாரு, உணவு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு ஒரு சிக்ஸாக்கா ஒரு அது ஒரு மாடலைசேஷன். நம்ம பண்டைய தமிழ்ல வந்து இருந்த உணவு முறைகள் இன்னைக்கு டேஸ்ட் பட்ல கொண்டுனா ரொம்பவே காம்ப்ளிகேஷன். சோ அப்படி இருக்கும்போது அதை வந்து நான் டெஸ்ட் ட்ரையலாம் எடுத்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு நானும் ஒரு 4-5 நண்பர்கள்லாம் வந்து அதை முன்னெடுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அவருக்கு ட்ரையல் கொடுப்போம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் இம்ப்ளிமெண்டேஷன் டீமா வந்து நம்ம போய் அதை செஞ்சு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி சங்கர் சாரா இருக்கட்டும், ஏ ஆர் ரஹ்மான் சார், இந்த மாதிரி நிறைய ஸ்டாலின் சார், இந்த மாதிரி நிறைய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாருக்குமே இவர்கிட்ட ஃபுட் ஆர்டர்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம உணவுகளை வந்து வித்தியாசமா புதுமைப்படுத்தி கொடுக்கணுன்றக்காண்டி நம்மளோட ஆராய்ச்சி உணவுகள்லாம் அவங்களுக்கு பகிர்ந்தளிப்போம். ஸோ அதுல நிறைய பாராட்டுகள்லாம் கிடைச்சது, ஓகே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய மறைவு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து நான் என்னுடைய சூழல் நான் என் ஃபேமிலியோட இருந்தாக வேண்டியதா இருந்தது. என்னோட மனைவி குழந்தைகள் அவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்தது. பெரும்பாரியா அவர் கூட இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா ஊர்களும் பயணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் இடர்பாடா இருந்ததுனால நான் வந்து ஒரு உணவகத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவகத்தை தொடங்க வந்தேன். அந்த நேரத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு என் சக்திக்கு மீறின அது ஒரு முதலீடு நான் சொல்றேன். ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு 20 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்றேன். ரன்னிங் கேபிட்டலுக்கு காசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுல ஒரு சில இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளும் வச்சிருக்கோம், ஒரு சில உணவுகளும் வச்சிருக்கோம். ஆனா பாரம்பரிய உணவுக்கு அவேர்னஸ் இருக்கு, பட் ஆனா அந்த லைக் அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், பிசினஸும் நல்லா நடந்துச்சு. பாரம்பரிய உணவுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அந்த நேரத்துல அவ்வளவா புரிதல் இல்லை, ஏன்னா மதுரையில வந்து அந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கு புரிதல் இல்லை. ஸோ அதனால வந்து 1-2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரன் பண்றேன். அதுல நிறைய கடன் சுமை பழுச்சுமை எல்லாம் இருக்கு. அந்த டைம்ல வந்து என்ன சொல்றாரு, ஜேக்கப்பு நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்கிற, நீ வந்துரு நம்ம கூடயே வந்துரு, நீ நான் உனக்கு நிறைய சப்போர்ட் பண்றேன். அவர் பர்சனலாம் நம்ம அம்மா கூட ஃபேமிலி கூட எல்லாம் நல்லா ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு. அம்மா கிட்ட கூட சொல்லியிருக்காரு, நான் வர சொல்லணுமா, நான் அவன்கிட்ட நான் சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லி அப்ப நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும், நான் வெளியில வந்துட்டேன், நான் அப்படியே என்னோட சாப்டர் நான் கண்டினியூ பண்றேன், உங்களுக்கு என்ன சப்போர்ட்டா நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி நாங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு புரிதலோட இருக்கோம். கடைசியில அவர் மரணிக்கிறாரு, மரணிச்ச உடனே ஒரு சூழல் உருவாகுது. அவர் கூட வேலை செய்யும் போது நிறைய நண்பர்கள், அங்க ஒரு சில நண்பர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸா இருந்தவங்க ஒரு சில நண்பர்கள்லாம் நல்ல நண்பர்கள்லாம் கிடைச்சாங்க. அப்ப அவர் மரணிக்க ஆரம்பிச்ச உடனே அவர் எடுத்துட்டு வந்த தத்துவார்த்தம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் பாரம்பரிய உணவை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறக்காண்டி கொங்கு நாடு, நாஞ்சில் நாடு, பாண்டிய நாடு, ஸோ இந்த மாதிரி ரீஜன் வைஸ் ஒவ்வொரு ரீஜன்ல உணவு முறைகள் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு முன்னெடுப்பை எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆராய்ச்சியில அந்த புரிதல்ல நம்ம ஃபுல்லா இறங்கியிருக்கோம். அந்த கள ஆய்வுகள்ல வந்து மாணவர்கள் அவரோட மாணவர்கள்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டைல்ல வந்து நம்ம நிறைய மெத்தடாலஜிலாம் ட்ரெயின் பண்ணி ட்ரை பண்ணி இன்னோவேஷனை கொண்டு வந்து மக்களுக்கு புதுமையா கொடுத்தோம், நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஸோ அப்ப வந்து அந்த கட்டத்தை வந்து எனக்கு அதோட முடியல, இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று இருக்கும் சம்திங். ஏன்னா தமிழன்னா ஒரு சாதாரண ஆள் கிடையாது இல்லையா, நீங்க திருக்குறளை படிச்சாலே நீங்க மொத்தம் முடிஞ்சிச்சு, உலகமே உலகத்துல இருக்க எல்லாத்தோட கருவும் அதுல முடிஞ்சு போச்சு. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்துக்கு இவ்வளவுதான் இருக்குமா, ஒரு ரீஜன் தான் இருக்குமா, கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது அப்போ வந்து திணை வகைகளை படிக்கிறோம். நான் வந்து அடுத்த கட்டமா மூவ் ஆகுறேன். அப்போ ஒரு மனிதனோட வாழ்வியல் எப்படி கட்டமைக்கப்படுது, எதன் அடிப்படையில கட்டமைக்கப்படுது, இயற்கை அடிப்படையில கட்டமைக்கப்படுது. சோ தமிழ்ல ஒரு சின்ன கேள்வி ஒன்று இருக்கு, அடிப்படையில கட்டமைக்கப்படுது. ஒரு சின்ன கேள்வி ஒன்று அப்படின்னு இப்ப நீங்களே சொன்னீங்க, உங்களுடைய ஆரம்ப கட்ட பாதையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு உங்களுடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறீங்க இந்த விவாதத்துல. இப்ப என்னுடைய கேள்வியும் நான் முன்வைக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து சின்ன ஒரு இடத்துல போய் பணிக்கு சேர்ந்த போது அங்கு சந்தித்த அவமானங்கள், அங்கு சந்தித்த ஒரு சில மனக்கசப்புகள் எல்லாம் தாண்டிதான் இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பல முன்னணி தொலைக்காட்சிகள்ல முக்கியமான நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் இருக்கும், அதுதான் நீங்க சாதனை நிகழ்த்திய நாள். அந்த நாளை கொஞ்சம் எங்களுக்காக நீங்க சொல்ல முடியுமா?
கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து உண்மையிலே அந்த அந்த டைம்ல வந்து நான் வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில ஒரு ஹானரோரியம் போஸ்ட், அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்ல நாக் கமிட்டி வராங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நான் ஸ்பெஷல் ஆர்கனைசரா நான் உள்ள போறேன் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில. நான் வந்து ஒரு மேலாண்மை பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் கமிட்டியா நான் உள்ள போகும்போது அங்க நிறைய விதமான ஆசிரியர்களோட தொடர்பு கிடைக்குது. நிறைய பேராசிரியர்கள்லாம் நிறைய நண்பர்கள்லாம் கிடைக்கிறாங்க. ஸோ அதுல வந்து இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்குரிய ஆசிரியரும் நல்ல நண்பரா இருக்காரு. ஸோ அவர் கூட நல்ல தொடர்புல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு நிறைய நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஸோ அப்ப புத்தகங்கள் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரிசர்ச் பொதுவாக வந்து இந்த உணவு சார்ந்த ரிசர்ச் எல்லாம் படிக்கிறதுக்கான நேரம் அங்கே அதிகமாக கிடைச்சிது. சார் ரெஃபரன்ஸும் எனக்கு அதிகமாக ஈஸியாக கிடைக்கும். தமிழ் ஆசிரியர் இருப்பார் உள்ளேயே, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆசிரியர் உள்ளே இருப்பார். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே உள்ளே இருக்கனால மீடியா பர்சன் இருப்பாங்க, ரிசர்ச் ஜேர்னலிசம் உள்ளே இருப்பாங்க. ஸோ எல்லாருமே உள்ள வாத்தியாரெலாம் இருக்கனால ரெஃபரன்ஸ் கேட்கறதுக்கோ பழகிறதுக்கோ நிறைய ஆசிரியர்கள் இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்தேன். ஒரு டேட்டா பேஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தமிழனோட அடையாளம் இப்படி தான் இயற்கை சார்ந்த ஒரு வழிமுறை, ஸோ இந்த திணை முறைகள்லாம் ஆங்கிலே தூக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு சரியான ஒரு தளம், அதாவது இந்த தளத்தை வந்து நம்ம பண்ணதை வந்து ஒரு சாதாரண ஒரு தளத்துல நம்ம வச்சிட முடியாது, அதை கடந்து போயிட முடியாது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டே கடந்து போனா நம்மள மாதிரி ஒரு ஒரு கேட்ட சமூக சிந்தனையாளர்களுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு புரிதல் வருது. இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு முன்னெடுத்தி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு உலக சாதனை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 20-30 லட்சம் 50 லட்சம் ரூபாய் நஷ்டப்பட்டிருக்கேன். ஹோட்டல் வச்சே நிறைய லாஸ் ஆயிருக்கேன். என்னோட மனைவியும் சரி, என்னோட குழந்தைகளுக்கும் சரி, பேசிக்கான ஒரு சப்போர்ட் கூட கொடுக்க முடியாத ஒரு இயலாமை சூழ்நிலையில இருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஒரு தேடலும் இருக்கு, ஆனா அதை சாதிக்கவும் செய்யணும். அதே நேரத்துல நம்மளையும் நம்ம பார்த்துக்கணும், நம்ம குழந்தைங்களையும் நம்ம பார்த்துக்கணும் போது ஒரு சில நட்பு வட்டாரங்கள் உண்மையிலேயே வந்து நல்ல நண்பர்கள் எனக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அது போக வந்து என்னுடைய அம்மாவை வந்து பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருப்பேன். அம்மா தான் வந்து எனக்கு எல்லாமே இந்த உலகத்துல. நான் இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் வந்து எந்த புகழ் எந்த வேலையா மக்களுக்காக செய்யறனோ அத்தனை வேலைக்கும் வந்து ஒரு மிக முக்கியமான அங்கம் வந்து அம்மாவும் மனைவியும் தான் சொல்வேன். மிக முக்கியமா வந்து அம்மா தான், அம்மாவை கடுத்துதான் மனைவி, அதுல ரொம்ப தெளிவான ஒரு புரிதல். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டுன்ற ஒரு விஷயத்த எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை பத்தின பெரிய புரிதல் இருக்காது. ஆனா ஜேக்கப் வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, பார்பிக்யூ லாங்கஸ்ட் குக்கிங் மாராத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாரு. ஸோ அதெல்லாம் வந்து அதுல நான் ஆக்சுவலா சொல்ல போனா அவரு அந்த சென்னையில பண்ணும்போது நான் பெங்களூர்ல இருக்கேன். அவருக்கான ப்ராஜெக்ட் வந்து இஸ்கான்ல வந்து பெங்களூர் ப்ராஜெக்ட்ல பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது அப்பதான் துறக்குறோம். ஸோ அது செட்டிங் அது இதுலாம் வேலை இருக்கனால நான் அதுல கான்சன்ட்ரேட் பண்றேன், நான் அங்க வர முடியல. பட் ஆனா அவங்க நண்பர்கள் குழு எல்லாம் சேர்ந்து நல்லா பண்றாங்க. அவர்கிட்ட பேசிக்கா வந்து அப்ப நிறைய தொலைக்காட்சிகள் இதுல இருந்தெல்லாம் பணம் இருந்தது, அவர் நல்ல ஒரு செலிபிரிட்டியா இருந்ததுனால நிறைய அவர் பண்ண முடிஞ்சது. பட் நான் ஒரு சாதனையை கையில் எடுத்த போது கூட நீங்க அந்த சாதனையை குறிப்பிட்டு தமிழ் பாரம்பரிய உணவுகள் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட தமிழ் பாரம்பரிய உணவுகள 50 மணி நேரத்திற்கும் மேலாக நின்று கொண்டு செஞ்சிருக்கிறீங்க. அது ஏன் அதை மட்டும் சூஸ் பண்ணீங்க? கண்டிப்பா அதுதான் அருள். ஆக்சுவலா வந்து ஏதோ ஒரு நம்ம படிச்ச விஷயங்களை ஏதாவது ஒரு தரத்துல ஆழமா பதிக்கணும், அதுதான் மிகப்பெரிய ஒரு கூற்று. அந்த இடத்துல வந்து புரிதல் என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டதான் உலக சமூகத்துக்கு தமிழ் சமூகத்துக்கு ஆழமா பதிச்சிடணும். அப்ப எப்படி பதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த உலக சாதனைன்ற ஒரு தேடல் இருந்தது. அந்த உலக சாதனைன்ற தேடல நிறைய விதமான இடர்பாடுகளை சந்திக்கிறோம். பினான்சியலாகவும் சரி, ஸ்பான்சர் யாரும் இல்ல, பெரிய சப்போர்ட் இல்ல, நண்பர்கள் சப்போர்ட்ல ஒரு சில சப்போர்ட் இருந்தது, அது போக மறைமுக சப்போர்ட் எல்லாம் ஒரு சில பினான்சியலா பேக்ரவுண்ட் பினான்சியல்ல ஃபண்டிங் இன்ட்ரெஸ்டுக்கு வாங்கி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி மேனேஜ் பண்ணி ஏதோ பண்ணி அந்த தளத்துக்கு வந்து அதை வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா எல்லாரும் வந்து உலக சாதனைன்ற ஒரு பேருக்கு அவங்களுடைய பேருக்கு பின்னாடி போடுறதுக்கான ஒரு அங்கீகாரமா வச்சுக்கிடுவாங்களே ஒழிய நான் செய்யணுன்ற உணர்வு என்னன்னா என்னால உலகத்துல இருக்க எல்லா மொழிக்கும் மூத்த மொழின்னு நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கான ஒரு புரிதல் வந்து தமிழ் உணவுல இவ்வளவு இருக்கா அப்படின்றது தெரியாது யாருக்குமே. அப்போ இந்த புரிதலை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சரி உலகம் ஃபுல்லா இருக்க எல்லாருக்கும் சரி ஒரு தளமா பதிக்கிறதுக்கு இந்த உலக சாதனையை நம்ம பண்ணுவோம். தமிழ் பாரம்பரிய உணவுல முழுக்க முழுக்க உணவு முறைகளை சமைக்கணும் அப்படின்றதான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கை. அதை முன்னெடுத்துதான் இதை நான் செய்யறேன். அப்ப இதை செய்யும் போது நிறைய பெரிய இடர்பாடுகள், நிறைய லோக்கல் பாலிடிக்ஸ், அது இது என்ன ஸ்பான்சர், ஒரு ஸ்பான்சர், ஏன்னா நான் அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன், சரிங்களா, வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டேன், மைதா யூஸ் பண்ண மாட்டேன், கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, பேக்கெட் மசாலா யூஸ் பண்ண மாட்டேன். சோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இயற்கை சார்ந்ததுதான். ஆமா, இயற்கை சார்ந்து நம்ம கிட்ட இருந்து நம்ம சுத்தி கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சுதான் பண்ணணும்ன்றதுதான் அதோட கொள்கையே.
சோ அப்போ நிறைய எல்லாருக்கும் பொதுவா ஸ்பான்சர் ஆனா எப்படி வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பொதுவா வந்து அந்த ஸ்பான்சர்ன்ற தளம் வந்து எனக்கு நீ என்ன பண்ற நான் உனக்கு என்ன பண்றேன் அந்த மாதிரிதான் வருவாங்க. சோ அப்படி ஒரு சூழல்ல ஒரு சில ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து சார் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க முன்னெடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த நட்போட்டாரங்களை ஒரு சில ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பிளஸ் வந்து நண்பர்கள் அது இதுன்னு வச்சு பண்ணோம். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், அந்த வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து அன்னைக்கு பண்ணதோட ஆரம்பம் வந்து என்னுடைய அம்மா வந்து சொல்றாங்க, நீ எடுத்திருக்க காரியம் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குரிய ஒரு விஷயத்த நீ எவ்வளவு புரிஞ்சு நீ இந்த ஆழமா எடுத்துட்டு வரன்றது எனக்கு தெரியும், இதுல நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஆசீர்வாதம் பண்றாங்க. நிறைய நட்பு வட்டாரங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க, நிறைய நண்பர்கள் வந்து பெரிய பெரிய பேராசிரியர்களா இருக்கட்டும், நான் என்னோட வாழ்க்கை பயணத்துல யாரெல்லாம் முக்கியமான ஆளா கருதுனோ எல்லாரும் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. சோ அந்த சூழல்ல நான் வந்து பண்றேன். என்னோட வெயிட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா லைக் ஒரு 98 kg. அப்போ இப்பவும் அதேதான், பட் ஆனா அப்போ ஏன்னா நம்ம ஹைட் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறனால நம்ம ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அப்போ வந்து பயங்கர டஃபான ஒரு சினாரியோ. எப்படி நின்றுட்டே இருப்பேன், ஒரு 50 மணி நேரம் நிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 50 மணி நேரம் நிக்கணும், 50 மணி நேரம் சமைக்கணும், அந்த கவனச்சல் ஏற்படக்கூடாது, அத்தனை பேர் பாக்குறாங்க, அது எப்படி அது முடியும்? அதாவது அருள், ஒரு விஷயத்துல வந்து நான் ரொம்ப கிளியரா இருந்தேன். என்ன ஒரு விஷயம்னா, அந்த விஷயம் ஏதாவது ஒண்ணு பண்ணி சாதிக்கணும்ன்றதுல எல்லாருமா ஏதோ ஒண்ணு பண்ணி சாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு முட்டாள்தனமான புரிதல் எனக்கு கிடையவே கிடையாது. அப்போ ஒரே ஒரு விஷயம், இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை உணவு முறையில தூக்கி நிப்பாட்ட போகுது, இதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல செத்தா கூட கவலை இல்லை, அந்த மாதிரி ஒரு மன தைரியத்துல மட்டும்தான் நின்னேன். அது கடவுளுக்கு தெரியும், நான் அந்த அளவுக்கு புரிதலோட தான் நின்னேன். நான் என் நண்பர்களுக்கு கூட நான் அதிகமா என் நண்பர்கள்லாம் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி நான் நைட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நாள்லாம் வந்து சீரப் பண்ணி ஒரு ஆடி பாடி நண்பர்கள் கொண்டாட்டம் அது இதெல்லாம் மியூசிக் அது இதெல்லாம் வச்சு பாட்டு கீட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரியா கொண்டு போனாங்க, செஞ்சிட்டோம், அப்படியே ஃபர்ஸ்ட் நாள் போயிருச்சு, ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு கடந்துட்டோம். ரெண்டாவது நாள் நைட்டு கடக்கும் போதெல்லாம் அந்த விஷயம் என்னன்னா, அந்த டைம்ல ஒரு மலையில வந்து ஒரு பெரிய இடர்பாடு, அதை சந்திக்கிறோம், அந்த காத்து அடிச்சு பப்ளிக் அது பப்ளிக் லான்ல போட்டிருந்தோம், பாப்பிஸ் ஹோட்டல்ல. ஸோ அந்த பப்ளிக் ஏரியால போட்டு அது காத்தெல்லாம் அடிச்சு எல்லாம் வந்து எல்லாம் கலைஞ்சிருச்சு, கேமராலாம் அந்த நேரத்துல பிளாக் ஆகி எரர் ஆயிருச்சு. ஸோ அதுல ஒரு மணி நேரம் இடர்பாடு, அதெல்லாம் சந்திச்சு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து ஒரு 5 நிமிடம் வந்து ஒரு பிரேக் இருக்கும், சின்ன ஒரு பிரேக் இருக்கும், அதை சேர்த்து வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரேக்கை சேர்த்து வச்சு எடுக்கிற ஒரு கண்டிஷன் இருக்கிறதா, நான் வந்து அந்த மாதிரி சேர்த்து வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு ரெஃப்ரெஷ்க்காக நைட்டு ஒரு மணிக்கு போறேன். போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ரெஃப்ரெஷ் வந்து எனக்கு கண்ணெல்லாம் எரிஞ்சு அப்படியே தள்ளிருச்சு, என் காலெல்லாம் கணுக்கெல்லாம் வலிக்குது. பிசியோதெரபிஸ்ட் வந்து அந்த ஒரு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் பிரேக் எடுங்க, உங்களுடைய பெருவிரல்லாம் வந்து காலெல்லாம் வீங்கிருச்சு, ஷூ வந்து அழுத்தம் கொடுத்து பெருவிரல்லாம் வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லி ஷூவை கழட்டி பார்த்துட்டு சொல்றாரு, நீங்க இதுக்கப்புறம் நீங்க வந்து இதை கண்டினியூ பண்றது பாத்துங்க, கால் வீங்கிடும், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுவீங்க, அடுத்து இன்னும் வந்து 8 மணி நேரம் இருக்கு, ஸோ அதை பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா எனக்கு வந்து அதுல ஒரு ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு புரிதல் என்னன்னா, இது நான் செய்ய போறது வந்து எனக்காக கிடையாது, இதை வந்து நான் இந்த தளத்துல கொண்டு போய் நான் வைக்க போறேன் அவ்வளவுதான், அதுக்காக நான் செய்ய போறேன், இந்த இடத்துலயே செத்தா கூட பரவாயில்ல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றோம். அப்ப நேரத்துல மனைவியும் சரி அம்மாவும் சரி ரொம்ப கலங்குறாங்க, கண் கலங்கி உண்மையிலே என் மனைவி வந்து நீங்க ஜெயிச்சிருவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆனாலும் ஒரு 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 பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா வந்து பா நம்ம நீ நல்லா இருந்தனா நிறைய சாதிக்கலாம், இந்த மாதிரி ஒரு ரிஸ்கான ஒரு சாப்டர் எடுத்துட்டு நீ இதெல்லாம் பண்ணணுமான்ட்டு அவங்க நைட்டு 1 மணிக்கு சொல்றாங்க என்னோட சூழல் எல்லாம் பார்த்துட்டு. ஆனா அந்த காலங்கள்ல எனக்கு அந்த இருந்த ஒரு தெனாவட்டு ஓப்பனா சொல்லணும்னா அந்த தெனாவட்டு சொல்லலாம் இல்லையா, சாதனை செய்யணும்ன்ற வெறி வெறி ஆமா வெறி அந்த திமிரு, அது அதை நான் அடம் பிடிச்சு ஜெயிச்சேன்னு நான் சொல்றேன். அடம் பிடிச்சு நிறைய பேர் அதுல நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சாங்க, அவன் அப்படி கிடையாது அப்படி கிடையாது அது பண்ணல இது பண்ணல, ஆனா என்னை பொறுத்த அளவுக்கு என் மனசாச்சுக்கு என் மக்களுக்காக நான் செய்யணும்னு நினைச்சத நான் செஞ்சுட்டேன்றதுல நான் திருப்தி அடைகிறேன், முழுக்க முழுக்க அதை நான் திருப்தி அடைக்கிறேன். அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கேன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என்னை நேசிக்கிற மக்களுக்கு தெரியும், நான் யாரை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்ற மக்களுக்கு தெரியும், நான் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இந்த தமிழ் உணவை வந்து மேன்மைப்படுத்தி கொண்டு போயிட்டே இருப்பேன் என்னோட இலக்கு முடிகிற வரைக்கும், அதுல எந்த மாற்றம் கிடையாது, என் வாழ்நாள் இருக்க வரைக்கும், இலக்குன்னு இல்ல என் வாழ்நாள் இருக்க வரைக்கும் நிச்சயமான. அதாவது ஒரு 30 நிமிஷம் போனதுன்னு எனக்கு தெரியல, ஒரு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே நீங்க எந்தெந்த கடத்தான நகர்ந்து வந்திருக்கிறீங்க, எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்க, மிக முக்கியமா அவனுடைய நோக்கம் அப்படிங்கிறது தமிழ் பாரம்பரிய உணவுகளை இந்த தமிழினத்திற்கு கொண்டு போகணும் அப்படிங்கறத நோக்கமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. இறுதியாக ஒரு கேள்வி, இந்த கொரோனா காலகட்டத்துல உலகமே சிக்குன்னு இருக்கிற இந்த நேரத்துல
உணவுகளிலிருந்து நம்மளுடைய அதாவது நம்மளுடைய பாரம்பரிய பழமொழியே ஒண்ணு இருக்கு, உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க. அப்படியாக மீட்டு கொண்டு வரணும், தமிழ் பாரம்பரிய உணவுகளை தமிழ் மக்களிடத்திலும் தமிழகத்திலும் கொண்டு போகணும் அப்படின்னு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, அது எப்படி நீங்க மக்களுக்கு கூட அறிவுரையா சொல்ல போறீங்க? பொதுவா வந்து இந்த கொரோனா வந்து உலகத்தையே ஆட்டி படைக்குது, உலக அரசியலையே திருப்பி போடுது, நிறைய விதமான மக்களுக்கு இடர்பாடுகளை சந்திக்க வைக்குது, எல்லாரையும் வந்து ஒரு முடக்கமான ஒரு சூழல்ல வந்து வைக்குது. சோ அப்படி ஒரு சூழல்ல இருந்தா கூட எங்கேயோ வந்து யூரோப்ல வந்து மிடில் அதாவது மேற்கத்திய கலாச்சார உணவு முறைகளை வாழ்ந்த நிறைய பேரோட இறப்பு விகிதம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஆனா அதே இது நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம இந்தியாலையும் சரி அதனோட இறப்பு விகிதம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனாலும் இருந்தாலும் இறப்பு விகிதம் கூடிக்கிட்டேதான் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேற்கத்திய கலாச்சார உணவு முறைகள்ல நம்ம இந்த 10 வருஷமா நம்ம அடாப்ட் ஆனதுக்கான காரணம் மட்டும்தான் அப்படின்றத நான் தெளிவா சொல்லுவேன். சோ அது வந்து முற்று முழுதா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல முற்று முழுதா அதை ஒதுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கலாச்சார உணவுகள் எல்லாம் ஒதுக்கிட்டு நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சார உணவு முறை அதாவது வீட்டுல சமைக்கக்கூடியது அதாவது பாரம்பரியமா உணவகத்திலே சாப்பிடுறீங்கன்னா கூட ஒரு உணவு இப்படிதான் தயாரிக்கப்படுதுன்ற ஒரு நிர்ணயம் பண்ணப்பட்ட ஒரு தரமான ஒரு தரமான ஒரு உணவகத்துல சமைச்சு சாப்பிடுறீங்கன்றது வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா பீட்சாவும் பர்கரும் இந்த நேரத்துல வாங்கி திணிச்சிட்டு வெள்ளை சர்க்கரையும் தேவையில்லாத இம்யூன் சிஸ்டத்தை எல்லாம் கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து திணிச்சிட்டு நாம வந்து கண்டிப்பான முறையில கொரோனால இருந்து நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். உண்மையை சொல்ல போனா சித்த மருத்துவர்கள் இன்னைக்கு வந்து பிரதமர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உணவு முறைகள்ல அதுவும் சித்த மருத்துவத்துல வந்து நிறைய விதமான முன்னெடுப்புகளை நடத்தி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சித்ராம் நாயுடு நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஆமா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, உலகமே வந்து அதை பார்த்து சைனீஸ் ஆல்சோ அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து பாரம்பரிய ஒரு மருத்துவ முறைகளை உணவு சார்ந்த ஒரு கட்டமைப்பிலே கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொரோனா காலகட்டத்துல ஒண்ணுமே கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சலை பெட்டியில் இருக்கக்கூடிய மிளகு சீரகம் மஞ்சள் இந்த மாதிரி ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தை கூட்டக்கூடிய ஒரு 3 விஷயங்கள், லெமன் எடுத்துங்க, மஞ்சள் எடுத்துங்க, மிளகு எடுத்துங்க, சீரகம் எடுத்துங்க, கல்லுப்பு கொஞ்சமா எடுத்துங்க. ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் மாதிரி பண்ணிக்கலாம், அல்லது கல்லு மஞ்சளும் போட்டு வாயை குப்பிச்சுக்கலாம், தொண்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் சீக்கிரமா சேர்த்துரும். பொதுவாகவே கல்லுப்பும் மஞ்சளும் வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா அதாவது கிருமிகளை கொல்லக்கூடிய வலிமை எடுத்துக்கலாம், கிருமி நாசினியா பயன்படுத்தலாம். ஆமா ஆமா, ஸோ அது வந்து நல்ல ஒரு தொண்டைகளுக்கு நல்ல இதமாகவும் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கலாம். பிளஸ் வந்து நம்ம உணவு முறைகள் வந்து பாத்தீங்கன்னா அறுசுவை கொண்ட உணவு முறைகளை வந்து நம்ம உடம்புக்கு படுத்த என்ன ஆகும்னா நம்மளை சுத்தி விளையக்கூடிய காய்கறிகள் பழங்களை வச்சு நம்ம அறுசுவையை வந்து உணவுக்குள்ள பூத்திடணும். அதுக்காக வந்து இனிப்பு சேர்த்துக்கணும்னா சக்கரை தான் போட்டு சேர்த்து இனிப்பு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, ஒரு கொய்யாக்காய் கடிச்சிக்கலாம், இல்லை ஒரு நெல்லிக்காய் கடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய கேரட்டை கடிச்சிக்கலாம். ஸோ நேச்சுரல் சுகர்ஸ் வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் செரிமான தன்மைகள் ரொம்ப கம்மி, நீங்க குவாரண்டைன்ல எல்லாரும் வீட்டுல இருக்கீங்க, உடல் உழைப்பு வந்து பெரிய லெவல்ல இருந்திருக்காது, பிசிக்கலா நீங்க வந்து நிறைய வேலைகள் செய்ய மாட்டீங்க, வீட்டுல வந்து வேலைகள் கிடையாது. ஆனா நம்ம வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு கல்ச்சர்ல வாழ்ந்திருக்கோம்னா அரிசி வகைகளை சாப்பிட்டு வளர்ற கல்ச்சர்ல இருக்கும். சோ அப்ப அந்த அரிசி உணவு முறைகளை சாப்பிட்டுட்டு நம்ம சும்மா இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு தேவையில்லாத உடல்ல வந்து பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். சோ அதனால 2 வேளை உணவு முறைகளை கடைபிடிக்கிறது நல்லது. ஒரு நேரத்துல பழம் அல்லது அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம். 2 நேரங்கள்ல வந்து உணவு எடுத்துக்கிறதுன்றது வரவேற்கத்தக்க விஷயம். அந்த ஒரு நேரம் வந்து அரிசுவை உணவு கம்பல்சரி, கண்டிப்பான முறையில கசப்பான ஒரு உணவு இருக்கணும், புளிப்பான ஒரு உணவு இருக்கணும், இனி உணவு இருக்கணும், உப்பு புளிப்பு கார்ப்பு துவர்ப்பு இது எல்லாமே கலந்த ஒரு உணவு ஒரு நேரத்துல கம்பல்சரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு உணவு முறையை கடைபிடிச்சிட்டா கொரோனான்றது இல்ல எந்த வித நோயையும் நம்மள வந்து விளையாட்டு விட்டு செஞ்சு பார்க்காதுன்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆமா அதுதான் நிதர்சனம். சி ஒரு தனி மனிதனுக்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பேஸே வந்து உணவு முறை தான், அதை நான் தெளிவா சொல்லுவேன். அது எங்கனாலும் ஆணித்தனமா, ஏன்னா நிறைய பெரிய அறிஞர்கள் அதை நிறுவிக்கிட்டே இருக்காங்க, நிறுத்திக்கிட்டே இருக்காங்க, முன்னிறுத்திட்டே இருக்காங்க. ஒரு தனி மனிதன் இன்னைக்கு நடக்கக்கூடிய சமூகத்துல நடக்கக்கூடிய எல்லா சீரியட்டுக்கும் வந்து முக்கிய காரணமா இருக்கிறது இந்த உணவு கலாச்சார முறை தான் அப்படின்றத அழுத்தமா சொல்ல முடியும். நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நிறைய ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காங்க.
நீங்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரத்துல ஒருத்தன் செத்துக்கிட்டு இருக்கான், அதே கலாச்சாரத்துல இன்னைக்கு இங்க ஒருத்தன் செத்துட்டு இருக்கான். மேற்கத்திய கலாச்சாரத்துல போலீஸ் அடிச்சு ஒருத்தன் சாகுறான் அப்படின்றது அவனோட கலாச்சார உணவு தன்மை இருக்கு பாத்தீங்களா, அதனால ஒருத்தன் செத்து. ஆனா இங்க இருக்க நம்ம ஆட்களும் இந்த மாதிரி இறக்குறாங்க அப்படின்றது ஒரு மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துலதான் மாறுபடுறேன். என்ன மாறுபடுறேன்னா, போலீஸ்காரவங்க வந்து கண்டிப்பா நம்ம பிரஷர் லெவல் அவங்களுடைய உணவு முறைகளை கெட்டு சீர்கட்டுருச்சுன்னு தான் நான் சொல்றேன். உண்மையை சொல்லணும்னா இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து சரியான உணவு முறைகளே இல்ல. அவங்க வந்து வாழ்வியல வந்து அவங்க வாழ்க்கை அவங்க அவங்களுக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, பிபி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து மழை வெயில் எல்லாத்தையும் பார்க்காம அவங்க வேலை செய்யறாங்க. வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுத்துதான் அந்த சாப்பாடை சாப்பிடுறவங்க கூட நேரம் இல்லாம எங்கேயா போயிடுறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப போலீஸ்காரங்களுக்கு எங்க இருந்து அந்த ஈவு இறக்கம் அந்த எப்ப பார்த்தாலும் அந்த ஃபெரோசியஸ் குணம் தானே இருக்கும். எப்படி நம்ம ஒரு ஒரு சாதுவான ஒரு மனநிலை எப்படி வரும் அவங்களுக்கு? சோ அந்த மாதிரி தான் நான் அதை பாக்குறேன். சோ காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரி, அரசு அதிகாரிகளுக்கும் சரி, தயவு செய்து இந்த மாதிரி ஒரு காரணங்களை முன்னெடுத்து அவங்களுக்கு உணவு முறைகளை சரிப்படுத்திட்டா, தமிழ்நாட்டுல இருக்க எல்லாரோட உணவு முறைகளையும் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிட்டாலே இந்த சமுதாயத்தோட அடுத்த கட்ட மேன்மை நிலைய நிறைய நம்ம எட்டுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. உணவு தான் நம்மளை வழி நடத்த போது, உலகத்தையே நம்ம ஆண்ட ஒரு தமிழ் குடியா இருக்கும். சோ அதனால வந்து எப்பவுமே வந்து உணவு முறைகளை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். மக்கள் தான் இதெல்லாம் கெடுத்தாங்கன்றதும் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தங்களும் இருக்கு. சோ அதுல எந்த மாற்ற கருத்து கிடையாது. ஏன்னா இந்த உணவு கலாச்சார முறை வந்து இப்ப உதாரணத்துக்கு நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்களும் ஒரு காரணம். ஏன்னா அவன் வந்து இடிக்க போறான்ற தெரிஞ்சிச்சுன்னா நீங்க விலகி போயிடுவீங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழல் தான். ஒருத்தர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு கார்பரேட்டோ ஒரு மேற்கத்தி கலாச்சார உணவு முறைகளோ வந்து உங்ககிட்ட திணிக்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கணும், என்னோட உணவு என் உடம்புக்கு என்னோட கல்ச்சருக்கு என்னோட வெதருக்கு இதுதான் சேரும்ன்றத நம்மளும் சாப்பிட்டு நம்ம பிள்ளைகளுக்கும் சாப்பிட வச்சு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம்னா அதனுடைய வலிமா இன்னைக்கு நம்மள நம்ம அதிகபட்சமா நம்ம நிறைய இடத்துல நின்று ஜெயிச்சிருந்துருக்கலாம். இப்ப பொருளாதார ரீதியாகவும் சரி, வர்த்தக ரீதியாகவும் சரி, எல்லா ரீதியாகவும் சரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா உணவு கட்டமைச்சுதான் நிறைய வர்த்தகங்கள் நடந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இன்னும் சொல்ல போனா நிறைய விதமான வர்த்தகங்கள் நடக்க போகுது, நடந்துகிட்டு இருக்கு, நடக்க போகுது. சோ இந்த நேரத்துல நம்ம மக்கள் அனைவரும் இதுவரைக்கும் செஞ்ச எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு புரிதலோட ஒரு சமுதாய மாற்றத்துக்கான ஒரு தெளிவான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு விழிப்புணர்வோட செயல்படணும்ன்றதான் என்னுடைய வேண்டுகோள். அதுக்கான முன்னெடுப்பு யாரெல்லாம் செய்யறாங்க, எனக்கு தெரிஞ்ச கூசிவராமன் ஐயா, நம்மாழ்வார் ஐயா எல்லாம் கத்தி கத்தி அவங்க எல்லாம் பாவம், உண்மையிலே சொல்லணும்னா உணவுக்காகவே வாழ்க்கையவே அர்ப்பணிச்சவங்க எல்லாம் அவங்கன்னு சொல்லலாம். நான் இந்த கலையில இருக்கிறனால, இந்த சமையல் கலையில இருக்கிறனால எனக்கு இதன் மேல அதிக ஆர்வம் இருக்கு. இதுக்காக நான் நிறைய விஷயங்கள் செய்யலான்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. அதை நான் செஞ்சுக்கிட்டும் இருப்பேன் என்னைக்கும். சோ அதுதான் உண்மை கூட. கண்டிப்பா ராம் பிரகாஷ், ரொம்ப ஒரு இவ்வளவு நேரம் வந்து பேசினது நேரம் போனதே தெரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு தூரம் தமிழர்களுடைய உணவு கலாச்சாரம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வியல்ல கலந்த விஷயம், நம்முடைய செயல்பாடுகள்ல கலந்த விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாகவும் ரொம்ப திடமாகவும் பதிவு பண்ணிருக்கிறீங்க. இந்த கொரோனா காலகட்டத்துல உணவு பழக்க வழக்கமும் இந்த உலகத்தினுடைய மாந்த சமூகத்துக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட தொடர்ந்து தமிழ் உலா பல விதமான நிகழ்ச்சிகளை கொண்டு போகும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த நேரத்துல எங்களோட வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் தமிழ் உலா நிகழ்ச்சிக்காகவும் ஆதன் தமிழுக்காகவும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி ராம் பிரகாஷ். நன்றி. பழமை மீட்போம், பாரம்பரியம் காப்போம், வெல்வோம். நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு தமிழ் உலா நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆளுநரை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.